அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. கடந்த காணொளியில் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியான என்னே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பொதுவாக சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே நம்ம என்ன நிரூபித்து காமிச்சிருந்தோம்னா, எதுக்குனாலும் சரி நீங்கள் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கண்டுபிடிக்கணும்னா ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் டிஎம் இன் டு அந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் சேஆர் ஸ்கொயர். இப்படி நம்ம என்ன செஞ்சுருந்தோம், நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனால் இது பாருங்கள், இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனு, இதை ஒரு ஃபீல்டில் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாருங்கள், இது வந்து ஒரு சென்டர், ரைட். இதை சென்டராக வச்சு இந்த ராடு சுற்றுது, திஸ் ராட் இஸ் ரிவால்விங், ரிவால்வ் ஆகுது, ரைட். இந்த ராடோடைய நீளம் எல், இந்த ராடோடைய மாஸ் எம். அப்போ இதுக்கு எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும்? இப்போ இங்கே வெறும் ஃபார்முலாவாக இருக்குது, இங்கே ரியாலிட்டியோடு இருக்குது. உண்மை ஒரு ராடு சுற்றுச்சுன்னா எப்படி எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும்? எப்படி சுற்றுது? அபவுட் தி சென்டர், அபவுட் தி அதனோட சென்டரை மையமாக வச்சு சுற்றுது. அப்போ இப்போ நம்மளுக்கு என்னென்னா இது எல்லாமே அப்ளை பண்ண தெரியணும். இங்கே பாருங்கள், ஒன்று நான் வர்றேன், என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் ஒரு டிஎக்ஸுங்கிற ஸ்மால் டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணுறேன், சரிங்களா? ஏன் கன்சிடர் பண்ணுறேன், ஏன்னா நான் டிஎம் கண்டுபிடிக்கணும். டிஎம்னா யார்? இந்த ஸ்மால் நான் கன்சிடர் பண்ண அந்த இந்த இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, எங்கள் என்ன மாஸ் இருக்கோ அவன் தான் டிஎம், ரைட். இவன் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய நீளம் எல், இந்த எல் நீளத்துக்கு வந்து மாஸ் எம். அப்போ டிஎல்க்கு டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட முடியாதா? அதான் டிஎம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டிஎம் இஸ் ஈக்குவல் டு, ரைட், மொத்த லென்த்துக்கு எம்கேஜி இருக்குது, அப்போ டிஎல் இங்கே வந்து டிஎக்ஸ், டிஎக்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ நம்ம டிஎக்ஸ் என்ன செஞ்சு, டிஎம் என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்னா என்ன அர்த்தம், அந்த டிஎம் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. அப்போ இங்கே என்ன அர்த்தம், இந்த டிஎம் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. அப்போ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக்கான எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் எவ்வளவு, எம் டிவைடட் பை எல் டிஎக்ஸ், ஆர் எவ்வளவு, எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இதை இன்டெகிரேட் பண்ணணும் ப்ராப்பர் லிமிட்ஸோட, ரைட். ப்ராப்பர் லிமிட்னா என்ன அர்த்தம், அந்த அந்த நீங்கள் கன்சிடர் பண்ண எக்ஸ் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் எல் பை டூலேருந்து எல் பை டூ வரைக்கும் இருக்குது. அதை கடைசியில் அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? இப்போ இந்த கால்குலேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா எம் பை எல் வெளியில் வந்துடும், ஏன்னா எம்மும் கான்ஸ்டன்ட் எல்லும் கான்ஸ்டன்ட், ரைட். எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் டிவைடட் பை த்ரீ. லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு பெஸ்ட் வழி என்னென்னா த்ரீயை வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்படி வெளியே எடுத்துட்டிங்கன்னா எம் டிவைடட் பை த்ரீ எல் எக்ஸ் கியூ, அதனோடய லிமிட் வந்து மைனஸ் எல் பை டூ, மைனஸ் எல் பை டூ டூ எல் பை டூ. ஸோ திஸ் பிகம்ஸ் எம் டிவைடட் பை த்ரீ எல் எக்ஸ் கியூப். ஸோ எல் பை டூ ஹோல் க்யூப், அப்போ எல் பை எயிட்டு, எல் கியூப் பை எயிட்டு, மைனஸ் மைனஸ் ஆஃப் எல் பை டூ ஹோல் க்யூபு. ஸோ இந்த மைனஸ் க்யூப் ஆகும்போது என்னவாக மாறிடும், அகெயின் மைனஸாக மாறிடும். ஸோ திஸ் பிகம்ஸ் அந்த இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கனா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் எல் க்யூப் டிவைடட் பை எயிட். ஸோ எல் க்யூப் பை எயிட் ப்ளஸ் எல் க்யூப் பை எயிட், அப்புறம் என்ன அர்த்தம், எயிட்டை காமன் எடுத்தால் டூ எல் க்யூப், டூவும் எட்டும் கேன்சல் ஆகும், ஒன் பை ஃபோர் எல் க்யூப். ஸோ திஸ் பிகம்ஸ் த்ரீ டிவைடட் பை, சாரி பிள்ளைங்களா, எம் டிவைடட் பை த்ரீ எல் இன்டூ எல் க்யூப் டிவைடட் பை ஃபோர். திஸ் பிகம்ஸ் இது கேன்சல் ஆகும், எல் ஸ்கொயராக மாறிடும். நம்ம மூணே நாளே மல்டிப்ளை பண்ணால் பன்னிரெண்டு ஆகும். ஸோ ஒன் பை டுவெல் எம், இது க்யூப் அடித்தா ஸ்கொயராக மாறிடும், எம் எல் ஸ்கொயர். இதுதான் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, யாருக்கு, ஒரு ராடுக்கு. அப்போ என்னென்னா, இனிமேல் எங்கேலாம் வந்து எம் பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஐயா பயன்படுத்தலாம். நீங்கள் கடந்த காணொலி இதையும் அடுத்தடுத்து பாருங்கள், அப்படி தான் நான் என்ன பேசுகிறேன்றது புரியும், ரைட். அப்போ இப்போ இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் சுச்சுவேஷன் மாறுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்த மையமாக வச்சு சுற்றாமல், ஓகே, இதான் இதான் வந்து ஒரு ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ராடு இப்படி சுற்றுது, ரைட். சே ஒரு சின்ன நூலகம் கட்டி இப்படி சுற்றுறீங்கன்னு வச்சு, இப்படி இப்படி சுற்றுறீங்கன்னு வச்சுக்கோமே, ரைட். அப்போ அப்போ இப்போ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா எப்படி இருக்கும்? இப்போ இதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும், இதை விட இங்கே மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கூட இருக்கும். ஏன் கூட இருக்குது? ஏன்னா இந்த இடத்துல பிடிக்கிறீங்க, உங்களுக்கே புரியும், இங்கேருந்து சுற்றுறீங்க, சரியா? இப்போ இந்த இந்த இடம் வந்து நம்மளை தாக்குச்சுன்னா பயங்கரமாக வலிக்கும்ல, இப்போ இது சுற்றும்போது இந்த இடம் வந்து நம்மளை தாக்கினா ரொம்ப வலிக்காது, இது ஹெவி பெயின் இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் கூடிடுச்சு. அப்போ இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் இதே தான், எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரே இடத்துல டிஃப்ரென்ஸ் ஆகும், எங்கே ஆகும்னு சொல்கிறேன் கேளுங்க, இது வரைக்கும் அதே தான். இப்போ எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னா, எம் டிவைடட் பை த்ரீ எல்
இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, லிமிட் என்ன பண்ணுவோங்க, மைனஸ் எல் பை டூ டு ப்ளஸ் எல் பை டூ போட்டோம் இல்லையா, இங்கே ஜீரோலேருந்து எல் வரைக்கும் வரணும். ஸோ ஜீரோ டு எல். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும் கேட்டிங்கன்னா, எம் டிவைடட் பை த்ரீ எல், இதை அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜீரோவாக மாறிடும். ஸோ எல் கியூப் ரைட், இது கேன்சல் ஆயிரும், திஸ் பிகம்ஸ் ஸ்கொயராக மாறிடும், ஒன் பை த்ரீ எம் எல் ஸ்கொயர். ஜஸ்ட் ரெண்டையும் பாருங்கள் பிள்ளைங்களா. ரைட், இதை விட எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது, ஃபோர் டைம்ஸ் அதிகமாக இருக்குது. நாலால் பெருக்கினா தான் அது கிடைக்கும், யூ ஜஸ்ட் ட்ரை சி. இது நாலால் அப்போ என்னென்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் மாறுச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக மாறும். இதை புரிஞ்சுக்கோங்க. ரேடியல் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு நீளமான ஒரு கம்பு எடுத்துக்கோங்க ரைட், அந்த கம்பை இந்த இடத்துல பிடிச்சி இதை மேலே அசைச்சு பாருங்கள், பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஏன், டிஸ்டன்ஸ் கூடிருச்சு, மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி அதிகமாகிடுச்சு, திருப்ப முடியாது, திருப்புறது கஷ்டம். அதே கம்பை இந்த இடத்துல கையில் இப்படி பிடிச்சி நீங்கள் மேலே தூக்கி பாருங்கள், சிம்பிளாக என்ன செய்ய முடியும், உங்களால் மேலே தூக்க முடியும். ஏன், டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கம்மியாக இருக்கும். கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும், மேத்தமேட்டிக்ஸையும் புரிஞ்சுக்கணும், லாஜிக்கையும் புரிஞ்சுக்கணும், பாடத்தை உணரணும். சரியா பிள்ளைங்களா, சந்தேகம் இருந்ததுன்னா சாருக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா, சரியா.